புலியா ஒண்டியா வேட்டை ஆளோ ஓட்டுக்கு காசு கொடுக்காத தனிச்சு நின்னு கூட்டு சேர்க்காத வெண்ணு காட்டு அது த்ரில்லு உனக்கு ஏது த்ரில்லு நீதான் அங்க சீனி சக்கர சித்தப்பா சீட்டுல ஏஜி நக்கப்பான் அவரை சீட்டு இல்லாம நக்க முடியாது. இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலில் யாரிடமும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று போட்டி போட முடியுமா என்று சவால் விடும்படி பேசிய இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மக்கள் திமுக ஆட்சியில் அதிருப்தியில் இருப்பதை வெளிக்காட்டி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் முடிந்த போதே தமிழகத்தில் மக்களின் வாழ்வு கேள்விக்குறியாகி உள்ளது. தேர்தலின் போது மட்டும் வாக்குகளை பெறுவதற்காக கூறிய வாக்குறுதிகளில் ஒன்றை கூட திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர். திமுகவின் தலைவர் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை பணம் சம்பாதித்து தனது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் ஆர்வத்தில் மக்களை முழுமையாக மறந்துவிட்டனர். திமுக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காததற்கு முக்கிய காரணமே ஊழல். மேலும் திமுக கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளால் கலைக்கப்பட்ட கட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் ஆட்சி அமைத்த பிறகு மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுவதாக கூறினர். ஆனால் அதை செய்யவில்லை. முக ஸ்டாலின் முதல்வராகி 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஜாதியை வைத்து கொலை தீண்டாமை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமை என்று அனைத்து குற்றங்களும் அதிகரித்து கொண்டே போகிறது. மற்றொரு புறம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. மின்கட்டணம் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, காய்கறிகள், சொத்து வரி, பேருந்து கட்டணம் என அனைத்தும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மக்களுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று கூறும் திமுக அரசு வெறும் வெற்றி தம்பட்டம் அடித்து விளம்பரம் மட்டுமே செய்து வருகிறது என்று அரசியல் பார்வையாளர்களும் விமர்சித்து வருகின்றனர்.